எந்த நேரம் ஒரே டிவி தான் பார்ப்பியா? உருப்படியாக ஒரு வேலை செய்ய முடியா? இப்போ என்னப்பா உனக்கு வேணும்? கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன், அது உனக்கு பொறுப்பில்லையா? நீ கொஞ்ச நேரமாக டிவி பார்க்க, எந்த நேரமும் டிவியை மட்டும் தானடா பார்க்குறேன், அதை விட்டால் கேம் விளாடுறேன், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எனக்கு இதுதான்ப்பா வேலை. ஒரு 20 வயசு பையனுக்கு இதை தவிர வேறு என்ன வேலை இருக்க போகுது சொல்லு. டேய், நான்லாம் உன் வயசில்? அப்பா ஆரம்பிக்காதப்பா, அதெல்லாம் கேட்க முடியல, அதை கேட்டு கேட்டு காதை புளிச்சு போச்சு. டேய், நான் பட்ட கஷ்டம் ஒன்று சொன்னாக்கி அது உனக்கு கேட்கறது கஷ்டமாக இருக்கா? பின்ன என்ன நேரமும் சொன்னதே சொல்லிக்கிட்டே இருந்தாக்கி புளிச்சு போவதா? சளிச்சு போச்சுப்பா, புதுசாக தான் சொல்லு. கொஞ்சம் கூட ஒன்றும் பொறுப்பே வராதாடா. பொறுப்பு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்? சம்பாதிச்சு போட நீ இருக்க, சமைச்சு போட அம்மா இருக்கா, அப்புறம் நான் ஏன்ப்பா கவலைப்படணும்? என்னை மாதிரி கஷ்டப்பட தானே அதோட அருமை தெரியும் உனக்கு. அப்பா நீ இருக்க காலம் 80, நான் இருக்க காலம் 2021, வித்தியாசம் இருக்குப்பா. இப்போ டிவி ஆஃப் பண்ணி போட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. சரி நான் படிக்கிறேன், நீங்கள் முதல்ல வேலைக்கு போங்க. நீங்கள் வேலைக்கு போனால் எனக்கு சோறு கிடைக்கும். எந்த அளவு திங்கிலே குறியாரு. ஆமாம், இதை தவிர வேறு எனக்கு என்ன வேலை? சரி, எத்தனை அரியர் இருக்கு? ஒரு 25 அரியர் இருக்கும். 25? கவலைப்படாத, எடுத்துருங்க, எல்லாம் பாஸ் பண்ணி விட்ருவாங்க. உனக்கு பொறுப்பு வரும் பொறுப்பு வரும்னு சொல்லி நான் பொறுமையாக இருந்துக்கிட்டே இருக்கேன், உனக்கு இன்னைக்கு தான் பொறுப்பு வரப்போதோ தெரில. சீக்கிரம் பொறுப்பு வரும்ப்பா, நீ வேலைக்கு போ, லேட் ஆகுது. என்ன விரட்டலே குறியாரு. எல்லா அப்பாக்களும் பையனை மாற்ற நினைக்காதீங்க, நீங்கள் மாறுங்கப்பா.